ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां अयग्रीवमुपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकर्मो मुनिमध्यमामस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् அங்கனிடுமதில் புடை சூடையொட்டி இன்னும் மணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெந்ததிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண் முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கொலோ கண் குளிர காணுனி கம்பனின் காவியநாயகன் ராமனை பற்றிய அற்புதமான காவியம். ராமாயணத்தை அனுபவித்து வருகிறோம். மிகச்சிறந்த சுந்தரகாண்டம். இந்த சுந்தரகாண்டத்திலே வாசப்படலம் என்ற தலைப்பிலே அனுபவிக்க இருக்கிறோம். ராமாயணத்தை முழுதுமாக கம்பன் வழி நின்று அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு ஆவலினாலே கம்பனுடைய பாடல்களை ஒவ்வொரு நாளும் ஒரு 20 பாடல்களாவது நாம் மனதிலே நினைத்து மகிழ வேண்டும் என்ற ஒரு ஆசையினாலே இந்த நிறுவனத்தின் ஆதரவினாலே இந்த தொடர் நிகழ்வு நடந்து கொண்டு வருகிறது. பாசப்படலம் இந்த சுந்தர காண்டத்திலே விடுத்த திசை கருமம் திருத்தி என்ற ஒரு வார்த்தையை ஆழ்வார் அனுபவிக்கிறார். வெறும் தூதனாக வந்தவன் அல்ல ஆஞ்சநேயன், சேர்க்க அறிய செய்வார் பெரியர் என்று ஏற்கனவே பார்த்தோம். இங்கே ஆஞ்சநேயன் முதலிலே லங்கை எல்லாம் சுற்றி பார்த்து மிகவும் சிரமப்பட்ட சீதையை கண்டுபிடித்து அதுவும் ராவணனும் சீதையும் சந்திக்கக்கூடிய நிலையிலேயே ஆஞ்சநேயன் மறைந்திருந்து அதை அனுபவித்து தவம் செய்த தவமாம் தையலை நேரிலே கண்டு ஆழியை தந்து சூடாமணியை பெற்று அங்கிருந்து கிளம்பி சூடாமணியை பெற்றுக்கொண்ட பிறகு பொழிலை இருத்து அதாவது அசோகவனத்தை அழித்து அந்த அசோகவனத்தை அழித்ததன் காரணமாக அங்கே உள்ள கிங்கரர்கள் என்று சொல்லக்கூடிய சேவகர்கள் அதை தடுக்க அந்த கிங்கரர்களை அழித்து அதன் மூலமாக ராவணனுடைய கவனத்தை கவர்ந்து பிரகஸ்தனுடைய பிள்ளையாகிய சம்புமாலி போருக்கு வர அந்த சம்புமாலியை வதைத்து மீண்டும் பஞ்ச சேனாதிபதிகள் என்று சொல்லக்கூடிய விரூபாட்சன் யூபாட்சன் துர்தரன் பிரகசன் பாசகர்ணன் என்பவர்களை அழித்து பஞ்ச சேனாதிபதிகளையும் அழித்ததனாலே ராவணனுடைய பிள்ளையாகிய அக்ஷயகுமாரனே சண்டைக்கு வர ஆஞ்சநேயன் அக்ஷய குமாரனையும் வதைக்கிறான் என்று பார்த்தோம். தொடர்ந்து இந்த வதம் தொடர்கதியாக இருப்பதனாலே இது இந்திரனையே வென்ற ராவணனுக்கும் இந்திரனை நேரிலே போரிலே ஜெயித்த இந்திரஜித்துக்கும் மிகவும் இக்கட்டான ஒரு சூழ்நிலையை உண்டாக்கியதனாலே இந்திரஜித்தே போருக்கு கிளம்புகிறான் என்பதை பார்க்க போகிறோம். அவன் ஆஞ்சநேயனை பிரம்மாஸ்திரத்தாலே
பிரம்மனுடைய கனையினாலே பிழிப்பதையும் பார்க்க இருக்கிறோம். இப்பொழுது அவ்வழி அவ்வூரை கேட்ட அன் தகை வெவ்விழியறியுக வெகுளி வீங்கினான். இவ்வழி உலகமும் குலைய இந்திர தெவ்வழி தர உயர் விஜய சித்தியா. மிகச்சிறந்த ஒரு புகழைப்பெற்ற மேகநாதனாகிய இந்திரஜித்து தானே சண்டைக்கு வரு கிளம்பப் போகிறேன் என்று சொல்லி அவனே எழுகிறான். காரணம் என்னவென்றால், முக்கியமான காரணம், தன் தம்பியை இழந்தது அவனுக்கு மிகவும் சோகமாக இருக்கிறது. உடன் பிறந்த பொது தோல்வழிவோம் என்பதனாலே, அந்த அக்ஷயகுமாரனை இழந்ததனாலே தம்பியை உண்ணும் தோறும் தாரை நீர் ததும்பும் கண்ண. கவிதை என்பது இயல்பாக அமைய வேண்டும். எழுத்து சொல் பொருள் யாப்பு என்ற இலக்கணத்தை மட்டுமே கவனித்து பாடலை அமைக்காமல் உணர்வு தம்பியை உண்ணும் தோறும் தரை நீர் ததும்பும் கண்ணான் வம்பியல் சிலையை நோக்கி வாழ்மடி துருத்துணக்க. கையிலே இருக்கிற சிலையை பார்க்கிறான், தான் சிலையாக நிற்பதையும் உணர்கிறான். கும்பியல் மாய வாழ்க்கை குரங்கினால் குரங்காற்றல் எம்பியோ தெரிந்தான் எந்த புகழன்றோ தெய்ந்த என்றார். கம்பன் கவிதையை கவனித்து பாருங்கள், என்ன சொல்லுகிறான் இந்திரஜித்து? எம்பியோ தெய்ந்தான், எம்பியா தெய்ந்தான், என் தம்பி அக்ஷயகுமாரனா அழிந்தான் இல்லை, எந்த புகழன்றோ தெய்ந்ததென்ற. என்னுடைய தகப்பனாகிய ராவணன் புகழல்லவா தெய்ந்து விட்டது என்கிறான். தோன்றில் புகழோடு தோன்று. ராவணன் காலிலேயே விடுகிறான். தாளினை வீண்டான் தம்பிக்கு இறங்குவான் தருகனானோ தோழினை பற்றி ஏந்தி தழுவினனும் அழுது சோர்ந்தான் வாழினை நெடுங்கண் மாதல் வயிறலைந்து அலைமாடு மிழிபோல் மெய்பு நானும் விளக்கினரும் விளம்பலுற்ற. இந்திரஜித்து ராவணனுடைய காலிலே விழுந்து அழுது தொழுது பேசுகிறான். அப்பா, இதை முதலிலேயே தடுத்திருக்க வேண்டுமே, இந்த அளவுக்கு ஒரு குரங்குக்கு இடம் கொடுத்திருக்கலாமா? கிங்கரம்பூமாலி, எத்தனை பேர் அழிந்து விட்டார்கள்! கிங்கரம்பூமாலி, கிங்கரர்கள் அழிந்தார்களே, சம்புமாலி அழிந்தானே. கேடில ஐவர் என்றும் இப்பயன் அறக்கரோடும் உடல் சென்ற பகுதி சேனை கிங்கர சம்புமாலி கேடில ஐவர் என்று இப்பைங்கடல் அறக்கரோடும் உடல் சென்ற பகுதி சேனை இங்கு ஓர் பேரும் மீண்டார் இல்லையே குரங்கது என்றாய் சங்கரன் அயல் மால் என்பார்தாம் எனும் தகையதாமோ. மூவர்களும் பிரம்ம விஷ்ணு ருத்ராதிகள் சேர்ந்து வந்திருக்கிறார்களா? எனவே நான் செல்லுகிறேன் என்று சொல்லி போயினும் அமரர் கோவை புகழுடு கொண்டு போந்தான். இந்திரஜித்து போருக்கு எழுகிறான். சங்குகள் முடங்க பேரி சகடைகள் இடிய திங்களின் குடைகள் பூப்ப. அற்புதமான ஆரவாரத்தோடு கிளம்புகிறான். தீயினில் செவ்வே வைத்து சின்னங்கள் வேறு வேறு வாயினில் ஊடு வீரர் வழியிடம் பிறகாது செல்ல தாயவன் சொல்லுமராது தவம் புரிந்து அறத்தின் நின்ற நாயகன் தூதன் தானும் நோக்கினன் நகையும் கொண்டன். அற்புதமான செய்தி. சுந்தரகாண்டத்தை படித்தால் நமக்கு ஒரு வீரம் வருமாம். புத்திர்பலம் யசோ தைரியம் நிர்பயத்துவம் அரோகதாம் என்று ஒரே ஒருவன் தனியாக நின்று எண்ணிய எண்ணிய அங்கு எய்வ எய்துவ எண்ணியார் திண்ணியராக பெறின் என்று ராமனுடைய தவத்தின் மலிமை அவன் சொல்கிறான் பாருங்கள். தாயவன் சொல் மாறாது தவம் புரிந்து அறத்தின் நின்ற நாயகன் தூதன் அஞ்சனையன் பார்த்து சிரிக்கிறானா? அப்பொழுது தேவர்களெல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையிலே 80,000 கோடி இருந்தினை புன்பயில் வெஞ்சரம் பூட்டினர். குதிரைப்படை
காலாட்படை யானைப்படை சங்கோடு தாரைகள் சச்சரி சின்னம் எங்கும் எம்பின பேரி இடித்த பொங்கி அறக்க பொறுக்கென வந்த யுத்த சன்னத்தர்களாக தேரும் யானையும் குதிரையும் காலாட்களும் பார்த்தன பார்த்தன பாய் பரியெங்கும் தேர்த்திர தேர்த்திரளே திசையெங்கும் கார்த்திரள் மேனியின் கயம் எங்கும் ஆர்த்தனர் மண்டும் அறக்கர்கள் எங்கும் அற்புதமான படை கிளம்புகிறதாம். எங்கு பார்த்தாலும் புழுதிப்படை சிந்தை ஊவந்தவன் ஆகிய முந்தி எழுந்து முனிந்தவை நோக்கி விந்திரலாய் விரைவின் வருகின்றான் இந்திரஜித்தவன் என்பது இசைத்தான். நான் இந்திரஜித்து வருகிறேன். உடனே அனுவன் சொல்லுகிறானாம், நன்றிவு நன்றிவு என்ன நயந்த குன்றமெனும் புயவான ரவீரன் நன்றிவு நன்றிவு என்ன நயந்தான். ஆஞ்சநேயனும் சண்டைக்கு கிளம்புகிறான். இப்படி ஆஞ்சநேயனும் இந்திரஜித்தனும் சண்டைக்கு நெருங்கும் பொழுது அத்தனை பேரும் நடுங்குகிறான். சென்றன என்பன மன்னோ திசைகளோடு உலகமெல்லாம் வென்றவன் இவன் என்றாலும் வீரத்தே நின்ற வீரன் அன்றது கண்ட ஆடி அனுமனை அமரின் ஆற்றல் நன்றென கொண்டான் யாவரும் நடுக்கமுற்றர். அற்புதமா சொல்லிக்கொண்டே போகிறான் கம்பன். இந்த ரீதி சண்டைக்கு வருகிறானா, வரும்போதே சொல்லுகிறானா, அனுமனை பார்த்து அமரனின் ஆற்றல் நன்று, அமரின் ஆற்றல் நன்று. அங்கே கிடந்த போர் வீரர்களையெல்லாம் பார்க்கிறான், போர்க்களத்தை பார்த்து கொண்டே வருகிறான். அதிலே ஒரு பெரிய கலக்கம், ஆஹா நம் குடும்பத்தையே அழித்து விட்டானே இந்த குரங்கு என்று நினைக்கிறான். கனிடை அத்தைக்கு உற்ற குற்றமோ கரனார் பாடும் யானுடை எம்பி வீந்த இடுக்கணும் பிறவும் எல்லாம் மானிடர் இருவராலும் வானரம் ஒன்றினாலும் மானிடர் இருவராலும் வானரம் ஒன்றினாலும் ஆனிடத்துல என் வீரம் அழகிற்றே அம்ம என்ற சூர்பனகையை தொடங்கி கரண் இப்பொழுது அக்ஷயகுமாரன் இந்த குரங்கும் அந்த இரட்டை மான்றர்களும் இப்படி செய்திருக்கிறார்களே. நீர்புண்ட உயிராகி நெருப்புண்ட நிறத்தில் தோன்றி ஈர்ப்புண்டற்கரியாய பிணக்கோடு இறச் செல்வான். நிறைய பிணக்கூட்டங்கள் இருக்கின்றன. தேய்ப்புண்ட தம்பி அக்கை அங்கே அக்ஷயகுமார் அணிந்து கிடக்கை பார்க்கிறான். சிவப்புண்ட கண்கள் தீயில் காய்ப்புண்ட செம்பின் தோன்று பாவம் இந்த நேத்து பார்த்து கொண்டே செல்லுகிறானா. தம்பியை பார்த்து கேட்கிறான், அப்பா எல்லா உலகத்திலும் நம் தந்தையை பார்த்து எல்லோரும் பயப்படுவார்களே, உன்னை எந்த உலகம் ஏற்றுக்கொண்டது? ஐயா என் உலகத்தை உற்றாய். உலகத்திலே உள்ள அத்தனை பேரும் தந்தைக்கு அஞ்சுவார்களே, ராவனுக்கு அஞ்சுவார்களே, அவ்வுலகத்து உளாரும் அஞ்சுவரும் ஒழிக்க ஐயா எவ்வுலகத்தை உற்றாய் எம்மை நீத்து எளிதின் என்றான். அக்ஷயகுமாரனே, நீ எங்கே போய் ஒளிந்து கொண்டாய்? உனக்கு யாரும் இடம் கொடுக்க மாட்டார்கள், எல்லோரும் ராவனுக்கு பயந்தவர்களாயிற்று. அனுமன் பார்க்கிறான், ஏற்கனவே நான் சிலரை வென்றால் கூட இந்த வீரன் தான் எனக்கு சிறந்த வீரன் என்கிறான். வென்றேன் இதன் முன் சில வீரர என்னும் மெய்மை அன்றே முடிகி கடிந்து எய்த அழைத்ததம்மா ஒன்றே இனி வெல்லுதல் தோற்றல் அடுப்பது உள்ளது இன்றே சமயம் இவன் இந்திரஜித்து என்பான். உண்மையான போர் இந்திரஜித் தான் எனக்கு ஏற்றவன் என்று சொல்லி சண்டை ஆரம்பிக்கின்றன. அற்புதமான பாடல்கள், சில பாடல்கள் மட்டும்தான் பார்க்கிறோம். உதயுண்டன யானை உருண்டன யானை ஒன்றோர் மிதியுண்டன யானை விழுந்தன யானை மேல் மேல் புதையுண்டன யானை புரண்டன யானை போரால் வதையுண்டன யானை மறிந்தன யானை மண்மேல் உதையுண்டன மிதியுண்டன புதையுண்டன வதையுண்டன. யானையை பற்றியே பேசுகிறான். யானைனா சாதாரண விஷயமா?
ஒரு யான் என்பதே ஒரு வீடு ஒரு மாளிகை மாதிரி இருக்கும் அல்லவா. அடுத்த பேர் இப்படி சொல்லுகிறான், முடிந்த தேக்குளம் இடிந்த தேக்குளம் ஒடிந்த தேக்குளம் படிந்த தேக்குளம் முடிந்த தேக்குளம் உரிந்தன தேக்குளம் உரணிற்று இடிந்த தேக்குளம் இற்றன தேக்குளம் அச்சிற்று ஒடிந்த தேக்குளம் உக்கன தேக்குளம் நிற்கு படிந்த தேக்குளம் பரிந்தன தேக்குளம் படியில் தேர்கள் அழிகின்றனவா. அற்புதமான செய்தி இங்கே, ஒரே ஒரு மனிதன் அல்ல, ஒரே ஒரு குரங்கினத்தவன் அப்படி மதிக்கிறான். பிடியுண்டார்களும் பிளப்பருண்டார்களும் பெருந்தோள் ஒடியுண்டார்களும் தலை உடைந்தார்களும் உருவக்கடியுண்டார்களும் கழுத்து இழந்தார்களும் கரத்தால் அடியுண்டார்களும் அச்சமுண்டார்களும் அறக்கல். சண்டை போகும்போது சில சமயத்தில் சேம் சைட் போர்டு என்று சொல்வார்கள், அவர்களுக்குள்ளே அடித்துக் கொள்கிறார்கள், புரியவில்லை மயக்கம். இப்படி இந்திரஜித்து மனுமனும் நெருங்கி நெருங்கி வந்து படைகள்லாம் அழிந்து தேரும் யானையும் புறவியும் மரக்கரும் சிந்தி பாரின் வீதலும் தான் ஒரு தனி நின்ற பனைத்தோல் வீரர் வீரனும் ஒருவலும் வெகுளியும் ஓங்க வாரும் வாரும் என்று அழைக்கின்றான். அனுமன் மேல் வந்தான், தனியாக அனுமன் நேராக வருகிறான். அனுமனை பார்த்து சொல்லுகிறான், நல்லை நல்லை இஞ்ஞாலத்துள் நின் ஒக்க நல்லாதில்லையில்லையால். உண்மையான சண்டை என்றால் எதிரியும் கொண்டாட வேண்டும். நல்லை நல்ல இஞ்ஞாலத்துள் நின் ஒக்க நல்லார் இல்லையில்லையால் இருள் வழிக்கு யாரோடும் இதழ வல்லை வல்லை என்று ஆகும் நீ படைத்துள வாழ்நாளுக்கு எல்லை எல்லை என்று இந்திரஜித்துவும் இசைந்தான். இந்த உண்மை அழித்துவிட போகிறேன் என்று இந்திரஜித் சொல்லுகிறான். பதிலுக்கு ஆஞ்சநேயன் பேசுகிறான், அதனால் சொல்லுகிறான், நாடுக்கு எல்லையும் நிறுதராய் உலகத்தை நலியோ கோளுக்கு எல்லையும் கொடுந்தொழுக்கு எல்லையும் கொடீர் வாளுக்கு எல்லையும் வந்தன வழிகொண்டு வந்தேன் தோளுக்கு எல்லை ஒன்றில்லை என்று அனுமனோ சொன்னாக நாளுக்கு எல்லையும் உன்னுடைய வாழ்நாளுக்கு எல்லை குறிக்கிறேன் என்கிறான். இப்படி அனுமனும் இந்திரஜித்தனும் நேருக்கு நேர் போர் செய்யும் பொழுது இப்பொழுது பெரிய படை இந்திரனை வென்றவன் எதிரே இருக்கிறான். எனவே மந்திரத்தாலே ஆஞ்சநேயன் தன் உருவை விஸ்வரூப அனுமனாக மிகப்பெரிய உருவை எடுக்கிறான். அப்படி எடுத்த உடனே இந்திரஜித்துவாலே ஆஞ்சநேயனை முழுதுவாக பார்க்க முடியலையா. அது சொல்றான், பார்க்காமல் கண்டிலன் ஒரு பகுதிதான் தெரிகிறது மற்ற பகுதி தெரியவில்லை. அனுமனை பார்த்தார் பாகமல்லது கண்டிலன் பார்ஷியல் நாட் டோட்டல். அனுமனை பார்த்தால் மாதவன் திசை பத்தொடும் வரம்பில உலகிற்கு ஏகநாதனை எருள் வழித்தோள் பிணித்து ஈர்த்த மேகநாதனும் மயங்கினும் மேகநாதனும் மயங்கினாம் என வியந்தான். அவனே மாயப்போர் பண்ணக்கூடியவன் என்று பின்னாலே நிறைய பார்க்க போகிறோம். அவனே அந்த மாயத்துக்கு மாயன் மாமாயன் அவன் மாயன் அனுமன் மாமாயன். பார்த்தவானவராகுளம் கொழுகி அறிவழிந்தார் பார்த்த மாருதி தாறு ஒன்று அங்கையில் பற்றி பூத்தவாடிகள் துணிபட முறை முறை சுற்றி போர்த்த பொன் நெடுமணி முளைத்தலை புடைத்த. இந்த தலையிலே ஒரு பெரிய மரத்தை கொண்டு அடிக்கிறானா. பாரமாமரம் முடியுடை தலையிடை பலலோ கற்றைகள் சொறிவன தயங்கிறாரமால் வரை அருவியின் அழிகொழுங்குடுதி சோழன் என்று உடல் துளங்கினன் அமரரை தொலைத்த. இந்திரஜித்து இப்பொழுது தலையிலே அடிபட்டு என்ன செய்கிறான், கண்ணின் மீச்சென்று இவனை கலப்பதன் முன்னம் எண்ணின் மீச்சென்ற எருள் வலித்திலனுடைகளோ புண்ணின் மீச்சென்று பொழி புனல் பசும் புலால் பொடிப்ப விண்ணின் மீச்சென்று தேரோடும் பார்மிசை வீழ்ந்தான். தேரோடு இந்திரஜித்து போர் புரிந்து கொண்டிருந்தவன்
இப்பொழுது பார் மிசை விழுந்தான் விழுந்து பாரடையாமோ மின்னெனுமேற்றான் எழுந்து மாவிசும் அதுதான் இந்த மற்ற வீரராக இருந்தால் அத்தோடு பட்டிருப்பான் அழிந்திருப்பான் ஆனால் இந்தத்து மீண்டும் எழுகிறான் ஏறு தேரில் இப்போ இந்த வீட்டுக்கு அனுமனோடு போரிட்டவனுக்கு பெரும் படையோடு வந்தவனுக்கு ஆயிரக்கணக்கான தேர்ப்படை குதிரைப்படை யானைப்படை காலாட்படையோடு வந்தவன் இப்பொழுது ஏறு தேரில எதிர் நிற்கும் உரணிலல் தர்மமும் எத்திரையோகே சுரகிருஷ்ணா எத்திர பார்த்தோ தனுத்தரகா என்று சொன்னானே வீரமும் நியாயமும் அன்பும் இருப்பதனாலே அனுமன் முன் நிற்க முடியவில்லை எரு தேரில் எதிர் நிற்கும் உரணிலல் ஏரியல் சிறுவன் தினம் திருகினல் அந்தரம் திரிவ வேறு செய்வது ஓர் வினை பிரிது இன்மையின் விரிஞ்சல் மாடிலா பெரும் படைக்கலம் தொடுப்பதே மதித்த வேறு வழி இல்லாமல் பிரம்மாஸ்திரம் சொல்லக்கூடிய பெரும் கனையை விட ஆசைப்படுகிறான் அதற்காக பூஜை செய்கிறான் பூவும் பூநிற இனியும் தீபமும் புகையும் தாயில் பாவனையால் கொடுத்து அர்ச்சனை சமைத்த ஏ உயாவையும் உலகமும் திருந்திய தெய்வ கோவில் நான் முகம் படைக்கலம் கடற்கையில் கொண்டார் நான் முகம் படைக்கலோ கடற்கையில் கொண்டார் பிரம்மாசுரத்தை கையிலே எடுத்துக்கொண்டு விட்டான் ஆஞ்சநேயன் எதிரே நிற்கிறான் கொண்டு கொற்றவன் சிலை நெடு நானோடு கூட்டி சண்டவேகத்த மாருதி தோடு சத்து மண் துளங்கிட மாதிரம் துளங்கிட மதிதோய் வின் துளங்கிட மேருவும் துளங்கிட விட்ட உலகமே தேவர்களும் மின்னவர்களும் அதிசயித்து பார்த்து கொண்டிருக்க பிரம்மாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய நான்முகம் படையை ஆஞ்சநேயன் மேலே விடுகிறார் அந்த படை அனுமனை கட்டுகிறது பாம்பு மாதிரி அது கட்டுகிறது அப்பொழுது ஆஞ்சநேயனாலே அசைக்கும் உடலை அசைக்க முடியவில்லை தனிப்பாரும் பெரும் படைக்கலம் தளலுமிழ் தருங்கள் பனிக்குளங்களுக்கு அரசினது உருவினை பற்றி துணிக்க ஊற்றுவர் துயருரு கல உயர் கழுலனும் துணுக்குற சுற்றி பிணித்தது அப்பெருமாருதி தோள்களை பிணிக்க வருடனே பயப்படும்படி அந்த பிரம்மாசிரமானது பாம்பை போல மாருதியினுடைய தின் தோள்களை இருக கட்டியது தின் நனையாக்கையை திசை முகம் படை சென்று திரு என்னல் மாருதி அன்று தன் பின் சென்ற அறத்தின் கண்ணின் நீரோடோ அழகாக சொல்லுகிறான் கம்பன் இந்த அறம் அறம் என்பதை எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் பயன்படுத்துகிறான் அறம் என்ன செய்கிறதா தன் பின் சென்ற அறத்தின் கண்ணின் நீரோடும் எங்கெங்கே ஆஞ்சநேயன் செல்கிறானோ அங்கெல்லாம் தர்மம் செல்லுமா இப்போது தர்மம் கண்ணீரோடு வருகிறதா கண்ணல் மாருதி அன்று தன் பின் சென்ற அறத்தின் கண்ணின் நீரோடும் கனக தோரணத்தோடும் கண்டனால் தன்னல் மாமதி போலோடும் சாய்ந்தன சாய்ந்தான் சந்திர கிரகணம் மாதிரி ராகு சந்திரனை பிடித்தது போல இந்த பிரம்மாஸ்திரம் ஆஞ்சநேயனை சாய்க்கிறது சாய்ந்த மாருதி சாய்ந்த மாருதி சதுமுகன் படையனும் தன்மை ஆய்ந்து மற்றிதன் ஆணையை அவமதித்து அகரல் ஏய்ந்தது அன்று என எண்ணினன் கண் முகித்திருந்தான் ஓய்ந்ததாமேன் இவன் வலி என அரக்கன் வந்துற்றான் உண்மையில் ஆஞ்சநேயன் அந்த பிரம்மாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய நான்முகம் படையையும் கடக்க வல்லவன் ஆனாலும் மரியாதை கருதியும் மேலும் இப்படி கட்டினால் தன்னை ராவணிடத்திலே கொண்டு செல்வார்கள் நாமே சென்று பார்ப்பதை விட அவர்களே நம்மை அழைத்துச் செல்வதால்
இது நமக்கு இன்னும் நாம் வந்த வேலையை எளிதாக்குகிறது நினைத்து அவன் ஓய்ந்து இருந்தால் அப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய அரக்கர்கள் அற்றம் நோக்கின நிற்கின்ற வாழையிற்றரக்கர் சுற்றும் வந்து உடல் சுற்றியதோளை பறவை பற்றியீற்றனர் தெளித்தனர் பலர் சுற்றும் வந்து உடன் சுற்றிய தொலை எயிற்று அறவை பற்றியீர்த்தனர் ஆர்த்தனர் தெளித்தனர் பலர். இதுவரை நெருங்க முடியாமலே பயந்து கொண்டிருந்த அரக்கர்கள் நான்முகப்படையினாலே ஆஞ்சநேயன் கட்டப்பட்ட உடனே அருகிலே வருகிறார்கள். குரக்கு நல்வரம் குறைந்தது என்று ஆவலம் கொட்டி இறைக்கும் மா நகர் எரிகடல் ஒத்தது எம்மருங்கும் திரைக்கும் மாசுணம் வாசுகி ஒத்தது தேவர் அரக்கர் ஒத்தனர் மந்தரும் ஒத்தனும். பகவத்கீதையே ஒரு அற்புதமான செய்தி. எக்கரோஷி எதஸ்நாசி எஜுகோஷி ததாசியது எத்த பசதி கவுந்தேய கக்கூர்சு மகற்பணம் என்று எங்கு சென்றாலும் எதை செய்தாலும் எதை உண்டாலும் என்னையே நினைத்துக் கொள்கின்றது. கம்பன் இங்க பார்த்தாலும் இந்த எம்பெருமானை பற்றிய செய்திகளையே நினைத்துக் கொண்டிருப்பான், திருப்பார்களை நினைத்துக் கொண்டிருப்பான். எனவே இங்கே இந்த குரங்கை கட்டிய போது சொல்லுகிறான், இது எப்படி இருக்கிறதா, இறைக்கும் மாநகர் எரிகடல் ஒத்தது, அந்த லங்கையானது கடல் போல ஆகியது, எம்மருங்கும் திரைக்கும் மாசுணம் வாசிகி ஒத்தது, அந்த பிரம்மாஸ்திரமாகிய பாம்பு போன்ற கனையானது வாசிகி மாதிரி இருக்கிறதாம், இலங்கை கடல் மாதிரி இருக்கிறது, அந்த அத்திரமாகிய கனை நாகக்கனை அதாவது பிரம்மாஸ்திர கனை நாகம் போல சுற்றுகிறது, அது வாசுகி மாதிரி இருக்கிறது. தேவர் அரக்கர் ஒத்தனர், அந்த அரக்கர்கள் எப்படி பார்க்கலை தேவர்கள் கடைந்த பொழுது இருந்தார்களோ அது மாதிரி இருந்தார்களாம். மந்தரம் ஒத்தனர் அனுமன் மந்தரமலை போல இருக்கிறானாம். கருத்த பாசுணம் கனகமாமேனியை கட்ட அறத்து காங்கோர் தனித்துணையன நின்ற அருமன். மீண்டும் இந்த அறத்தை சொல்லுகிறான், கர்ம சம்ஸ்தாபனார்த்தாய அறம் என்ன செய்கிறது பாருங்கள், அறத்துக்கு அங்கோர் தனித்துணை என்ற நின்ற அனுமன். எங்கையிலே அறத்துக்கு யாருமே துணை இல்லையா, அத்தனை அறக்கர்களும் மரத்துக்கு துணை, அறத்திற்கே அன்பு சார்பு என்பறியார் மரத்திற்கும் அத்தே துணை என்பான் வள்ளுவன். கருத்தமா சுணம் கனகமாமே நீயை கட்ட அறத்துக்கு அங்கோர் தனித்துணை என நின்ற அனுமன். மரத்து மாறுதம் பொருதனால் வாழராரசு புறத்து சுற்றிய மேருமால் வரையையும் போன்ற சமயத்திலே வாயுதேவனுக்கும் ஆதிசேஷனுக்கும் ஒரு சின்ன போட்டி வந்து மேருமலையை நான் கட்டிக்கொள்கிறேன் நீ அதை பிரித்துவிடு பார்க்கலாம் என்று சொன்ன பொழுது அந்த மேருமலையை அந்த ஆதிசேஷன் கட்டிக்கொண்டது எப்படி இருக்கிறதோ அது மாதிரி இங்கே ஆஞ்சநேயனும் அந்த நாகக்கனையும் இருந்து என்று சொல்கிறார்கள். இந்த நிலையிலே ஆஞ்சநேயன் கட்டுப்படுகிறான். வந்திரைத்தனர் மைந்தரும் மகளிரும் மலை போல் எல்லோரும் வந்து சந்தோஷப்படுகிறார்களாம். இந்த சந்தோஷத்தை எப்படி ஒப்புகிறான் பாருங்கள் கம்பன், அந்த ரத்தினும் விசும்பினும் திசை தோறும் மேலேயும் கீழேயும் மண்ணிலும் விண்ணிலும் எங்கு பார்த்தாலும் ராவணனுக்கு ஜே ராவணனுக்கு ஜே இந்திரஜித்து வாழ்க என்று முழக்கமிடுகிறார்கள். உண்டி உற்ற பேர் உவகைக்கு ஓர் கரையிலை மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லையாம். அச்சயகுமாரன் அழிந்தானே, சம்புமாலி அழிந்தானே, பஞ்சசேனாதிபதி அழிந்தார்களே, பருவத்தேவர்கள் அழிந்தார்களே, அதற்கெல்லாம் பரிகாரமாக இப்போது ஆஞ்சநேயனை கட்டி இழுத்துக் கொண்டு ராவணன் சபைக்கு சொல்லுகிறார்கள் என்ற காரணத்தினாலே உண்டி உற்ற பேர் உவகைக்கு ஓர் கரையிலை மொழியின் இந்திரன் பிணி புண்டனால் ஒத்தது அவ்விலங்கி. ஒரு காலத்தே இந்திரனை கட்டிய பொழுது இந்திரஜித்துக்கு எப்படி ஒரு விருது கொடுத்து பட்டம் சூட்டி சந்தோஷப்பட்டார்களோ அது மாதிரி இந்திரஜித்து இந்திரனை கட்டிய போது என்ன சந்தோஷம் ஏற்பட்டதோ அதே சந்தோஷம் இப்போது அனுமனை இந்திரஜித்து கட்டிய போது ஏற்பட்டது என்று சொல்லுகிறார்கள். கட்டுப்பட்ட அனுமனை இந்த வீரர்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், சந்தோஷப்படுகிறார்கள், நெருங்கி வருகிறார்கள். இதுவா இந்த குரங்கா நம் நாட்டை இப்படி கட்டப்படுத்தியது என்றெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த ஆஞ்சநேயன்
எங்கே சென்றான், என்ன செய்தான் என்பதை பார்க்க இருக்கிறோம். ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சதில் காமம் அழிந்து தெளிந்திடுமே, பூமகள் நாதன் புரிந்திடு நன்மையை புன்மையை நாவும் புகந்திடுமோ, தேனமர் பொய்கையில் மீனினம் துள்ளிட தென்றலும் தென்னையும் சூண்டிடவே, வானவர் கை தொழ வண்டின மாத்தெழவாய் தொழி சூவகுடாரணிமங்களாசகணபதி மகாச்சாரிய புரோகமை சர்வைஷ பூர்வைராச்சாரிய கத்திருக்காயா சுமங்கலம் லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் ஜெகநதே பூயாத் நித்ய ஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்தூ.